சாதி மதம் நிறம் வர்ணம் என்ற உட்பூசல் எதனும் கலக்காமல் இவைகளால் கலங்காமல் மயங்காமல் கடமை செய்பவர் இவர். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ முப்படை டிஃபென்ஸ் அகாடமி சார்பில் டிஃபென்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்னென்னன்றது தெரியும். ஸோ மூன்று இந்தியாவை சேர்ந்து ஒரு மூன்று படைகளின் தொகுப்பு தான் டிஃபென்ஸ். அதாவது டிஃபென்ஸ்னா எதிரி நாடுகளிலிருந்து நம்ம இந்திய திருநாட்டை நம்ம காப்பாற்றுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு புனிதமிகு தொழில் தான். ஆக்சுவலாக புனிதமிகு ஒரு வேலை, தொழில் கூட சொல்ல முடியாது, ஒரு வேலை, புனிதமிகு ஒரு வேலை தான் வந்து இந்த டிஃபென்ஸ்ன்றது. ஸோ டிஃபென்ஸில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், மூன்று விதமான கேட்டகரிஸ் வந்து பிரியுது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்களும் போகணுன்றது தான் எல்லாருடைய ஆசையும் கனவும் கூட. அதே மாதிரி எங்களுடைய ஆசையும் கனவும் அதுதான். அந்த மாதிரி எங்களுடைய ஆசை கனவுகளை வந்து இந்த ட்ரைனிங், இந்த டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி சேனல் மூலமாக நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும். அதாவது எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஃபர்ட்ஸ் தரோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்று தமிழக மாணவர்களும் இந்த மூன்று துறைகளில் ஏதாச்சும் ஒரு துறைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். ஸோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழக மாணவர்களுக்கு இது எந்த மாதிரியான ஜாப் இருக்கும், இதில் என்ன கேட்டகரி போவோம், இதில் நம்ம எதுக்கு எலிஜிபிள், நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்டுகளுக்கான வீடியோவாக தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மியில் தான் பெரும்பாலான தமிழக இளைஞர்கள் வருட கணக்கில் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு இடமான இந்தியன் ஆர்மியில் எந்த வேகன்சி வந்து அதிகமாக வரும், வருடா வருடம் நிறைய எது வரும், அதில் நம்ம எப்படி உள்ளே போக போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கைஸ் லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி, அதாவது ஜிடின்னு ஒரு போஸ்ட்டும் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு ஒரு போஸ்ட், இந்த ரெண்டு போஸ்ட்டை பற்றி அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஃபிசிக்கல் இருக்குது, என்னென்ன எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி அண்ட் சோல்ஜர் டெக்னிக்கல். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த ஜாப், அதாவது ஜிடி, சோல்ஜர் ஜிடி அண்ட் டெக்னிக்கல், இந்த ரெண்டு ஜாபுக்கு நீ அப்ளை பண்ணணும்னா உன்னுடைய வயது வரம்பு, ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீ ஒரு ஜிடிக்கு அப்ளை பண்ண போறன்னா கண்டிப்பா நீ என்ன பாஸ் பண்ணிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நீ உன்னுடைய 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பெரும்பாலான தமிழக இளைஞர்கள் 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்று தான் இருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்று உன்னுடைய வயது என்ன பூர்த்தி ஆயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 17.5 வயதிலிருந்து 21 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 17.5 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரையும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ அப்போ நீ 17.5 வயசு ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு மைனர்லேருந்து ஸ்டேஜ்லேயே இந்த வேலைக்கு நீ தகுதி பெற்றுட்டு இருக்க, நீ மேஜர் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ 17.5 வயசுலேருந்து 21 வயசு என்ன பண்ணலாம், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இது 10th பாஸ் ஆயிருந்தா போதும். அதே சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி 12th பாஸ் கேட்டகரிக்கும் ஒரு ஜாப் இருக்கு. அதாவது ஜிடிஏ வந்து 10th பாஸ் ஆயிருந்தா ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, 12th பாஸ் ஆயிருந்தா ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. 10th என்ன சொல்லியிருந்தேன் நானு, இப்போதான் சொன்னேன், 10th பாஸ் ஆயிருந்தா 21 வயசோட லாஸ்ட், அதே நீ 12th பாஸ் ஆயிருந்தா 23 வயசு, ஸ்டார்டிங் ஏஜ் 17 தான், ஆனால் எண்டிங் ஏஜ் என்ன, 23. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டார்டிங் ரெண்டுத்துக்குமே 17, எண்டிங் வந்து 10th பாஸ் ஆகிருந்தா 21 முடிஞ்சிடும் உன்னோட கால வரம்பு, வயது வரம்பு. 12th பாஸ் ஆகிருந்தா 23 வரையும் பண்ணலாம். இதே சோல்ஜர் டெக்னிக்கல் ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்றவங்க 17.5 வயசுல ஆரம்பிச்சு அவங்களுடைய கனவு பயணத்தை 23 வயசு வரையும் என்ன பண்ணலாம், தொடரலாம். அப்போ 17 வயசுலேருந்து 23 வயசு வரையும் இருக்கிறவங்க சோல்ஜர் டெக்னிக்கலுக்கும் சோல்ஜர் ஜெனரல் டியூட்டிக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி என்ன இருக்கும், தகுதி என்ன இருக்கணுன்றத பார்க்கணும்ல. ஸோ நீ ஜிடிக்கு அப்ளை பண்ணுறனா, ஜிடிக்கு அப்ளை பண்ணுறனா என்ன பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க, 10th முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், இல்லைனா மெட்ரிக் பாஸ் ஆகிருக்கணும். அதாவது நான் தான் சொன்னேன்ல, 10th இல்லைனா என்ன, 12th. ஸோ 10th 12th முடிச்சிருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும், 45%, அதாவது 45% மார்க் எடுத்துருக்கணும். அப்போ 10th 45% அப்படின்னா கிட்டத்தட்ட 200 மார்க், அந்த 230 அந்த ரேஞ்ச், 235 மேலே எடுத்தாலே நீ ஏறத்தாழ உள்ளே போயிடலாம், அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீ எவ்வளோ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 33%. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கே 35% தான், அதாவது 35 மார்க் தான் என்னது, பாஸ் மார்க். அப்போ எல்லாருமே 33% எடுத்துகிட்டு இருந்தா கணக்கே. ஓகேவா? அதே டெக்னிக்கலுக்கு நீ அப்ளை பண்ண போற, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ண போறேன்னா நீ 10th +2 முடிச்சிருக்கணும் கண்டிப்பா. அதுக்கு +2 தான், டெக்னிக்கலை பொறுத்தவரை என்னதான் முடிக்கணும், +2 தான் முடிச்சிருக்கணும். +2 முடிச்சுட்டு
அப்படி நான் பிளஸ் டூ படிக்கல சார், என்னை எங்க வீட்டில் நிக்க வச்சுட்டாங்க சார், டென்த்து எடுத்து டிப்ளமா சேர்த்துட்டாங்க சார், பிளஸ் டூ அனுப்பல சார்னா டிப்ளமாவும் சேரலாம். இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியேட்னா என்னன்னா பிளஸ் டூக்கு பதில் வேற எதுனா, பிளஸ் டூக்கு பதில் வேற எதுனா என்ன, டிப்ளமா படிச்சிருக்கலாம். ஸோ அப்போ டென்த்து பிளஸ் டூ முடிச்சிருக்கலாம், ஒன்று பிளஸ் டூ முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், இன்டர்மீடியட் எக்ஸாம்னா டிப்ளமா படிச்சிருக்கலாம். அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும்ன்றாங்க. டென்த்து நீ டுவெல்த்து படிச்சிருந்தனா கண்டிப்பா பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், மேக்ஸ் படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். அப்போ இவங்க ஒரு மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்டாவோ அல்லது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாவோ தான் இருக்கணும். இங்க சொல்லியிருக்கிறது என்ன, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் சொன்னதுனால அவங்க ஒரு மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்டாவோ அல்லது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாவோ தான் இருக்கணும். அதே மாதிரி டிப்ளமா படிச்சிருந்தாங்க கண்டிப்பா இது எல்லாமே அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, கண்டிப்பா ஆப்வியஸ்லி தே கெட் செலக்டட். ஸோ அவங்களுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 50%. அப்போ ஜிடிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிடிக்கு வெறும் 45% சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க டெக்னிக்கலுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 50% மார்க் எடுத்துருக்கணும். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளவு எடுத்துருக்கணுமா, 40% மார்க் எடுத்துருக்கணுமா. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிளியரா? அப்ப ஏஜ் வந்து 17-21, 17-23. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் 10th 12th டிப்ளமா இது முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹைட் அண்ட் செஸ்ட் இது ரொம்ப முக்கியம். ஸோ கைஸ் லிசன் பண்ணிக்கோங்க, ஹைட் அண்ட் செஸ்ட் என்னென்ன சொல்றாங்க பார்க்கலாமா? சரி எனக்கு ஓகே, லிசன் பண்ணுங்க. ஹைட் அண்ட் செஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர் ஜிடியா இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளோ ஹைட் இருக்கணும், 167 அல்லது 168 இருந்தா போதும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் செக் பண்றது 168 தான் செக் பண்ணுவாங்க. 168 இருந்தாலே அனுப்பிடுவாங்க. நீ 168 வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 167 ஆவது வராங்களா, 167 வந்தா அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சென்டிமீட்டர் நமக்கு கேப் கொடுப்பாங்க. ஸோ 167 இருந்தாலே மேக்ஸிமம் உள்ள போயிடலாம். ஸோ செஸ்ட் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும் கண்டிப்பா. அதாவது நார்மலா உன்னுடைய செஸ்ட் மெஷர் பண்ணும் போது 77 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே உன்னுடைய செஸ்ட் விரிஞ்ச நிலை, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்ட சொல்லுவாங்க, அப்ப வந்து எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இதே சோல்ஜர் டெக்னிக்கலா இருந்தா ஹைட் வந்து சேம் தான், 167 or 168. ஆனா செஸ்டும் அதே தான், சேம் தான், நார்மல் 77 சென்டிமீட்டர். என்ன பண்ணலாம், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கலாம். அடுத்தது ஆர்மி ரேலிய, உனக்கு பொறுத்தவரையும் இந்தியன் ஆர்மி பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் உனக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்காது, உனக்கு என்னதான் இருக்கும், பிசிக்கல் தான் இருக்கும். ஆனா ஃபைனலா ரிட்டன் வைப்பாங்க. ஸோ ரிட்டன்ல ஸ்கோர் பண்ணாதான் வேலை. ஓகேவா, என்னதான் பிசிக்கல் மெடிக்கல் எல்லாத்தையும் கடந்து போயிட்டாலும் ரிட்டன்ல பாஸ் ஆனதா என்ன கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க. அப்போ ரிட்டன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனலா கத்தியே அங்கதான். ஓகேவா, அதனால ஃபர்ஸ்ட் பிசிக்கல் தான் நடக்க போகுது. ஸோ பிசிக்கல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். பிசிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1.6 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட், அதாவது 1600 மீட்டர் ஓட சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்றது. இதுல ரிஜெக்ட் ஆகுது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரிஜெக்ட் ஆவாங்க. அதனால ரன்னிங்க்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, 1600. நெக்ஸ்ட், அது ரன்னிங் முடிச்ச கையோட புல்அப்ஸ் எடுக்கணும். எத்தனை புல்அப்ஸ் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 10 புல்அப்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது ஜிக்ஸாக் பேலன்ஸும் இந்த 9 ஃபீட் டிச் ஜம்ப். ஆக்சுவலா 9 ஃபீட் டிச் ஜம்ப், இது ரெண்டுத்துக்கும் உனக்கு மார்க் உண்டு. ஆனா இது ரெண்டுத்துக்கும் உனக்கு என்ன கிடையாது, மார்க்கே கிடையாது. ஒரு பெரிய குழி தோண்டி வச்சிருப்பாங்க, அந்த குழி என்ன பண்ணணும், 9 அடி அகலம் உள்ள ஒரு குழியை என்ன பண்ணணும், தாண்டணும். இதுவும் குவாலிஃபைங் தான், இதுக்கு உனக்கு அதாவது 3 தடவை சான்ஸ் கொடுப்பாங்க, தாண்டிடலாம். ஃபர்ஸ்ட் டைம்ல தாண்ட பாருங்க, ஏன்னா அடுத்த டைம் எனர்ஜி இருக்குமான்னு தெரியாது. ஆனா மத்தபடி இந்த 1600 மீட்டர் ஓடுறதுக்கு உனக்கு மார்க் உண்டு, புல்அப்ஸ் எடுக்கிறதுக்கும் மார்க் உண்டு. அதெல்லாம் எவ்வளவுன்றதா இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். என்னன்னு பாருங்க, 1600 மீட்டர் நீ 5:30 முடிச்சனா, அதாவது கிட்டத்தட்ட 5:30 5.5 நிமிஷம் சொல்றாங்க, 5.5 நிமிஷத்துல முடிச்சனா உனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்போம், 60 மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நீ 5:31 தாண்டிடுச்சு, அதாவது 5.5 நிமிஷத்தை தாண்டி 5:45 முடிச்சனா, தட் மீன்ஸ் 5:45 முடிச்சனா உனக்கு எவ்வளவு மார்க் தான் கொடுப்போம், 48. சார் நான் அதையும் விட தாண்டி போயிட்டா மார்க்கும் கிடையாது வேலையும் கிடையாது, வெளியே அமைச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ உனக்கு மேக்ஸிமம் 5:45 ஓடணும். அப்படி ஓடும்போது 5.5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சா உனக்கு 60 மார்க், 5.5 நிமிஷம் தாண்டி 5:45 முடிச்சா எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க, 48 மார்க். அடுத்தது புல்அப்ஸ், புல்அப்ஸ் எடுக்கிறதுக்கு இங்க மார்க் சொல்லிருக்காங்க. 10 புல்அப்ஸ் நீ எடுத்தனா உனக்கு 40 மார்க் கொடுத்துருவோம். 9 புல்அப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுச்சுன்னா 33, 8 புல்அப்ஸ்க்கு 27 மார்க், 7 புல்அப்ஸ்க்கு 21 மார்க், 6 புல்அப்ஸ்க்கு 16 மார்க், 5 புல்அப்ஸ்ல எடுத்தா யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட், நீ வெளியே போக வேண்டியதுதான். 6 புல்அப்ஸ்க்கு கீழே எடுத்தா யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட், வெளியே போங்க அப்படின்னு. ஓகே, அடுத்தது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்.
சோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்க கண்டிப்பா ஒரு ஆர்மிக்கு நான் எடுக்கக்கூடிய பர்சன் பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கணும் மென்டலாவும் ஃபிட்டா இருக்கணும் சோ மென்டலா ஃபிட்டா இருக்கிறவன தான் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க சோ பிசிக்கலா ஃபிட்டா இருக்கியான்னு உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் வச்சு செக் பண்ணிடுவாங்க மென்டலா நீ ஃபிட்டா இருக்கியான்னு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல தான் செக் பண்ணுவாங்க சோ உனக்கு அது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே உன் யூ ஆர் பிசிக்கலி ஃபிட் ஆர் மென்டலி ஃபிட் நெக்ஸ்ட் செஸ்ட் வந்து சொன்ன சென்டிமீட்டர் கண்டிப்பா இருக்கணும் எவ்வளவு சென்டிமீட்டர் சொன்னேன் 77 அது இருக்கணும் எக்ஸ்பான்ஷன்ல எவ்வளவு இருக்கணும் 5 இருக்கணும் அதுக்கப்புறமா ஷுட் ஹேவ் எ நார்மல் ஹியரிங் கண்டிப்பா காது செக் பண்ணுவாங்க பல்லு செக் பண்ணுவாங்க சோ இந்த மெடிக்கல் பத்தி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன் அது என்னென்னலாம் டிஃபால்ட் இருக்கும் நீங்க இந்த எலும்பு வளைஞ்சிருக்குன்னு சொல்லுவீங்க கேட்பீங்க சோ எனக்கு கையில வந்து ஒரு சில புண்ணு இருக்கு சார் அந்த இடத்துல அடையாளம் உட்காந்துருச்சு கேட்பீங்க சோ மெடிக்கலை பொறுத்தவரையும் பிரைவேட் செக்கப்ல இருந்து நிறைய செக்அப்ஸ் இருக்கு சோ இது எல்லாமே என்னென்ன பண்ணுவாங்கன்றத அப்கமிங் வீடியோ ஒன்று நான் தெளிவா போடுறேன் ஆர்மில என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா கைஸ் சோ இந்த வீடியோ முழுக்க பார்க்கும் போது உனக்கு ஆர்மினா இப்படித்தான் அப்படின்றது தெரிஞ்சிடணும் ஓகேவா அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஜிடிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இது என்ன இதுக்கு ஜிடிக்கு சோ ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் இருக்கும் ஜெனரல் சயின்ஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் இந்த மூணு சப்ஜெக்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிட்டன் எக்ஸாம் இஸ் மஸ்ட் ஃபார் டு கெட் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டேன் உனக்கு வேலை வேணும்னா ரிட்டன் பாஸ் ஆகும் இல்லைன்னா வேணாம்னா விட்டுரு மெடிக்கலோட முடிஞ்சிடும் காது அவ்வளவுதான் சோ வேலை வேணும்னா கண்டிப்பா நம்ம எதை பாஸ் பண்ணணும் ரிட்டன் பாஸ் பண்ணணும் சோ ரிட்டன் தான் ரொம்ப முக்கியம் அப்ப ஜெனரல் நாலேஜ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜெனரல் சயின்ஸ்ல 20 கொஸ்டின் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல 15 கொஸ்டின் இருக்கும் அப்ப டோட்டலா உனக்கு இருக்க போறது 50 கேள்விகள் டோட்டலா இருக்க போறது எத்தனை கேள்விகள் 50 அப்போ சயின்ஸ்ல ஈஸியா இருக்குங்க ஓகேவா சோ இதுல மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்ப 15 2 30 20 2 40 15 2 30 அப்போ 50 கேள்விகள் உனக்கு எழுத போற எத்தனை மார்க்குக்கு 100 மார்க்குக்கு இதுல நீ பாஸ் மார்க் 32 எடுத்தா யூஆர் பாஸ் மெரிட்ல வந்துட போகுது அப்ப 32 மார்க் எடுக்கிறதுக்கு நீ கிட்டத்தட்ட 16 கொஸ்டின் கரெக்டா பட்டா போதும் ஆனா அப்பயும் சில பேரோட பேர் வரலன்னா அந்த மெரிட் லிஸ்ட்ல வரணும் அப்ப நீ என்ன பண்ணணும் அதிகமா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு படிச்சாகணும் கண்டிப்பா சொல்றேன் இந்த மூணு சப்ஜெக்ட்ல மேக்ஸ் தான் கொஞ்சமாவது யோசிச்சு போடணும் மத்தபடி ஜெனரல் நாலேஜும் ஜெனரல் சயின்ஸும் நம்ம நிறைய படிச்சுட்டாலே போதும் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டே இருக்கலாம் இது ஒரு விஷயமே கிடையாது இதே நீ சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்றனா உனக்கு ஜெனரல் நாலேஜோட ரீசனிங் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் சயின்ஸ் வந்து உனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு தனித்தனியா பிரிஞ்சிடும் அங்க சயின்ஸ் ஒட்டுமொத்தமா பார்த்தா அதுல பயாலஜியும் வரும் ஆனா இதுல உனக்கு பயாலஜியே கிடையாது ஏன்னா உன்னை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கும் போது அவன் எதை கேட்கல பயாலஜி வேணா அப்படின்னு சொல்லிட்டான் வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் படிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டான் அப்போ ஜெனரல் நாலேஜ் ரீசனிங் கண்டிப்பா உண்டு அதுல எத்தனை க்வெஸ்சன் இருக்க போது 10 மேக்ஸ்ல 15 க்வெஸ்சன் இருக்கும் பிசிக்ஸ்ல ஒரு 15 க்வெஸ்சன் இருக்கும் கெமிஸ்ட்ரியில ஒரு 10 க்வெஸ்சன் இருக்கும் அப்ப ஆக மொத்தம் இவங்களுக்கும் எத்தனை க்வெஸ்சன் தான் 50 இது 15 30 40 50 இதுக்கும் ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க் சோ 52 40 இங்க 15 2 60 சாரி இந்த க்வெஸ்சனுக்கு மட்டும் ஒரு க்வெஸ்சனுக்கு 4 மார்க் மேக்ஸ்க்கு மட்டும் ஒரு க்வெஸ்சனுக்கு 4 மார்க் அப்ப 15 இன்டு 4 60 இங்கேயும் 15 இன்டு 4 பிசிக்ஸ்லயும் உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க 4 மார்க் கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி 4 மார்க் கொடுத்துருக்காங்க அப்ப எதுக்கு மட்டும்தான் சார் எல்லா க்வெஸ்சனுக்குமே 4 மார்க் ஆமா எல்லா க்வெஸ்சனுக்குமே 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க அப்ப எல்லாமே 4 மார்க் அங்க 2 மார்க் கொடுத்தாங்க ஜிடிக்கு பட் டெக்னிக்கலுக்கு எல்லாத்துக்குமே 4 மார்க் சோ டோட்டலா நீ எழுத போறிய மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 200 அதுல நீ எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் 80 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் சோ இதுவரையும் உனக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கிளியரா சோ 80 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் அவங்க எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் 32 மார்க் எடுத்தா பாஸ் சோ அடுத்தது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்கோம் சிலபஸ் என்னென்ன இருக்குன்றதான் கொடுத்துருக்கோம் ஜெனரல் நாலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் அப்ரிவேஷன் கேட்பாங்க அதாவது வந்து ஐஎஸ்ஐ என்ன இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சில எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க ரொம்பலாம் இருக்காது பாதி வேர்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டு மிச்சம் தான் கொடுப்பாங்க ஸோ எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்ரிவேஷன்ஸ் படிச்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரீசெண்டாக யார் நமக்கு வந்து தங்கப்பதக்கத்தை ஒலிம்பிக்ல ஜெயிச்சு கொடுத்தது இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் நீரஜ் சோப்ரா அவர்கள் ஜெயிச்சு கொடுத்தாரு அதெல்லாம் சொல்லலாம் ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் அதாவது ஒரு அவார்ட் கொடுத்துட்டு இப்போ கலிங்கா ப்ரைஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் கலிங்கா ப்ரைஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் வீடியோஸ் அப்கமிங் ரிட்டன் எக்ஸாமுக்கும் போடுறோம் ஆர்மிக்கு படிக்கிறவங்க கூட சேர்ந்து படிச்சுக்கோங்க பாஸ் ஆகிடலாம் ஓகேவா அதே மாதிரி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஹிஸ்ட்ரியில் யார் யாரெல்லாம் நடந்துச்சு ஸோ இதெல்லாமே சிலபஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா அட்டாச் பண்ணும் போது அதெல்லாமே பார்த்துக்கோங்க ஜெனரல் சயின்ஸை பொறுத்தவரை ஹியூமன் பாடினா என்ன அந்த அதாவது வந்து பயாலஜியை பொறுத்தவரை அதெல்லாம் கேட்பாங்க ஸோ பயாலஜி பொறுத்தவரை யாருக்கு தான் கேள்வி வரும்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு தான் பயாலஜி வரும் யாருக்கு பயாலஜி வராது சாரி டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு பயாலஜி வராது வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் ரிலேட்டட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் வரப்போகுது ஓகேவா ஸோ சயின்ஸோட சிலபஸ் எல்லாமே நான் வந்து இதை அட்டாச் பண்ணுறேன் இந்த பிபிடியை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மேக்ஸை பொறுத்தவரை ஈஸியான கொஸ்டின்ஸ் தாங்க இருக்கும் ஸோ உன்னுடைய பேசிக் HCF LCM ஆரம்பிச்சு
டெசிமல் ஃபிராக்ஷன் பெர்சன்டேஜ் ஆவரேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இந்த டாபிக்லாம் படிச்சாலே ஈஸியா முடிச்சிட்டோம். ஏன்னா பெர்சன்டேஜ் படிச்சாலே நமக்கு ப்ராஃபிட் லாஸ்லாம் அழகா வந்துடும். ஸோ இதெல்லாம் படிச்சாலே ஈஸியா முடிச்சிடும். டைம் அண்ட் ஒர்க் பாருங்க, ஈஸியான ஒரு சாப்டர் தான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரிலாம் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள், இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வீடியோஸ் போடுறோம், அந்த வீடியோஸை பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக மென்சுரேஷன், அது மேக்ஸ்லேயே சேர்ந்தது. ஸோ சோல்ஜர் டெக்னிக்கலுக்கான சிலபஸ் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜெனரல் நாலேஜும் ரீசனிங்கும் இருக்க போது, மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்க போதுன்னு அவங்களுக்கும் சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சிலபஸ் தான். என்ன ஒன்றுன்னா, அவங்களுக்கு என்னென்ன பிசிக்ஸை பொறுத்தவரை இவங்களுக்குலாம் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை. ஏன்னா ஒரு கேள்விக்கும் நாலு மார்க் தரப்படாங்க. அதை மட்டும் என்ன என்ன அப்படின்னு பார்த்து சிலபஸ் ஒழுங்காக படிச்சுட்டா நமக்கு முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ ஈஸியான சிலபஸ் தான். ஸோ சிலபஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை சிலபஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ தனியாக போடுறேன். நெக்ஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஜிடி அண்ட் டெக்னிக்கல் இதனை என்ன போறேன் உங்க பக்கம் இருந்து ஒரு மன தைரியம் தான் எனக்கு வேணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங் எஸ். அதனால வந்து உங்களுக்கு மென்மேலும் பலன் அடைவீங்க, ஓகேங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.